महान वेंकटनाथ आचार्य कवितार्किकेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यश्च नमो वाकमधीमहे वृणीमहे च तत्राद्यो दंपती जगतांपती शुक्लांबरधरं विष्णुं शिशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्यद्वरदवक्त्राद्याः परिषद्याः परश्शतम् विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रिये व्यासं वसिष्ठनत्तानं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्तुजं वन्दे सुकदातन्दपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधे वासिष्ठाय नमो नमः अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे यस्य स्मरणमात्रेण जन्मसंसारबन्धनात् विमुच्यते नमस्तस्मै विष्णवे प्रभुविष्णवे हरत्यगमशेषंयो हरिदित्यभिसंस्तुतः अशेषागहरं विष्णुं हरिवर्णं हरिं नमः। श्री சௌனக பகவான் அருளி செய்த ஸ்ரீ விஷ்ணு தர்மத்திலே இப்பொழுது 32வது அத்தியாயம் நாம பார்க்கணும். எத்தனையோ விதமான தர்மங்கள், விஷ்ணு தர்மங்கள், அதாவது விஷ்ணுவை குறித்து இருக்கக்கூடிய தர்மங்கள், அதனுடைய பலன்கள் முதலானதையெல்லாம் வரிசையாக சொல்லிக்கொண்டே வர்றார். இந்த கலியுகத்துல இந்த மாதிரியான தர்மங்கள் தான் பிரதானமா நடக்குமே தவிர தியானம் முதலானதெல்லாம் நடக்காதுங்கிறபடினால பகவத் ஏகாந்தமாக இருக்கக்கூடிய தர்மங்களை எல்லாம் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேணும் என்பதற்காக அதை உபதேசம் செய்கிறார். அதுல 32வது அத்தியாயத்துல ஆச்சரியமான ஒரு விஷயம், கோயிலை மெழுகி விளக்கேற்றி முதலான காரியங்கள் எல்லாம் பண்ணால், கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணால் அதற்கு விசேஷ பலன் உண்டு என்பதாக. எம்பெருமானுடைய திவ்ய க்ஷேத்திரம், அதாவது கோயில், அதை சுத்தமா வச்சுக்கணும். நம்ம ஆத்த நாம எப்படி சுத்தமா வச்சுக்கோமோ அந்த மாதிரி கோயிலையும் சுத்தமா வச்சுக்கணும்னா, நம்ம ஆத்த அவரவர்கள் ஆத்த அவரவர்கள் சுத்தமாக வைத்துக் கொள்வார்கள். ஆனா கோயில்ங்கிறது யாருக்கு சொந்தம் அப்படின்னு கேள்வி வருதோ இல்லையோ, அந்த சமயத்துல இது ஒரு கைங்கரியமாக செய்ய வேண்டியிருக்கு. அப்ப கோயிலை சுத்தமா வச்சு, கோயில மொழுகி, கோயில கோலம் போட்டு இதெல்லாம் பண்ணா இது ஒரு கைங்கரியம் அப்படிங்கிற ரீதியில ஆறுது. பகவத்கீதையில எப்படி ஆனால் மத்கர்ம பரமோபவா அப்படின்னு பகவான் சொல்றான். அதாவது தியானம் செய்ய முடியலையா, தியானம் செய்ய முடியாட்டாலும் பரவாயில்லை, யோகம் செய்யலாம், கர்மயோகம் பண்ணலாம், அதெல்லாமும் செய்ய முடியாட்டா என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, மத்கர்ம பரமோபவ அப்படின்னு கண்ணன் சொல்றான், எனக்கான கைங்கரியங்களை நீ செய்து கொண்டு இரு அப்படின்னு. அதற்கு வியாக்கியானம் பண்ணச்ச ஸ்ரீபாஷ்யகாரர் இந்த கீதா பாஷ்யத்தில் அழகா சாதிக்கிறார். கோயில்ல பகவானுக்காகன எந்த கைங்கரியம் வேணாலும் பண்ணினால் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு ஞானமும் வரும், தியானமும் வரும், எல்லாமே வரலாம். கோயில்ல பகவானுக்கு என்ன கைங்கரியம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, சம்மார்ஜன அனுலேபன தீபகரண மால்யாரோபம் நிறைய சாதிக்கிறார். அதாவது பெருக்குதல், மெழுகுதல், விளக்கேற்றுதல், பூ மாலைகள்லாம் தொடுத்தல், அது அது மாதிரி இன்னும் என்னென்ன நிறைய கைங்கரியங்கள் கோயிலில் பண்ண வேண்டியிருக்கோயோ இதெல்லாம் மதர்த்தம் அபி அப்படின்னு பகவான் சொல்ற ரீதியில பகவானுக்காக இதெல்லாம் பண்றோம். நாம நம்மாத்துக்காகன்னு பண்ணல, பகவானுக்காக அப்படின்னு நினைச்சுன்னு இந்த கர்மங்கள்லாம் பண்ணாலே மனசுல சாத்விக பாவம் வரும், பகவானுடைய அனுகிரகத்தோடு கூடின சாத்விக பாவம் அப்படிங்கிறது வரும். அதனுடைய பலனாக பிற்காலத்துல பின்னாடி அடுத்தடுத்த ஜென்மத்திலோ எப்போது இந்த யோகம் செய்வதற்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் என்பதாக அங்க அருளி செய்கிறார். அங்க கோயில்ல செய்யக்கூடிய கைங்கரியங்கள்னு நிறைய சாதிச்சிருக்கார் பாஷ்யகாரர். பாராயணமோ பிரதட்சிணமோ பிரணாமமோ இது எல்லாமே கோயில்ல செய்யக்கூடிய கைங்கரியங்கள். அந்த மாதிரி ரீதியில பார்த்தோம்னா, கோயிலை பெருக்கி மெழுகி துடைத்து இந்த காரியங்கள் எல்லாம் பண்ணா அது விசேஷமான கைங்கரியம். விசேஷமான கைங்கரியம் சொல்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, இதெல்லாம் ஏதோ சாதாரணமாக தான் பண்ணுவா, பெரியவாள்லாம் பண்ண மாட்டா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா, அப்படி கிடையாது. இது யார் இந்த கைங்கரியத்தை பண்ணாலுமே உயர்ந்தது.
கடைத்தலை சீக்கப் பெற்றால் கடுவினை களையலாமே அப்படின்னு ஆழ்வார் சொல்றார் சுவாமின் அம்மாழ்வார். கோயிலை சீத்தால் அதாவது பெருக்கி குப்பைகளை களைந்தால் கடுவினை களையலாமே நம்ம பாபங்களையும் களையலாம் அப்படின்னு சாதிக்கிறார் அழகா. ஆனா எல்லா கைங்கரியுமே உயர்ந்த கைங்கரியம் தான். ஏன்னு கேட்டா எல்லாத்துக்குமே உத்தேசியம் பகவான் தான். அது வியாக்கியானங்கள்லாம் அழகா பண்ணியிருக்கான். எப்படி எல்லா கைங்கரியும் உயர்ந்த கைங்கரியானோ உத்தேசியம் எதுவும் பார்க்கணும், எதற்காக பண்றோம் அப்படின்னு. இதே ஒரு ஆபீஸ்ல ஒருத்தர் இருக்க வச்சுக்கோங்க, அந்த ஆபீஸ்ல ஆபீஸ்ல பெருக்கிற உத்தியோகத்தில் இருக்கிறவர்கள், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பெரிய உத்தியோகத்தில் இருப்பவர்கள், அதாவது கிளர்க்கு முதலான ரீதியில, அப்புறம் இன்னும் கொஞ்சம் பெரிய உத்தியோகத்தில் இருப்பவர்கள், அப்படி இல்லாம தான் அவளுக்குள்ள தாரதமியம் அப்படிங்கிறது வரும். ஏன்னு கேட்டானா அவா அந்த அந்தந்த காரியத்தை உத்தியோகத்தை பண்றது அவ தனக்காக பண்ணிக்கிறா, அதனால வரக்கூடிய கூலி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதில் பார்த்தனா நன்னா படிச்சவன் நிறைய கூலி வாங்குறவன் பெரிய போஸ்ட்ல இருப்பான், சாதாரணமா படிச்சவன் சாதாரண கூலி வாங்குறவன் சின்ன போஸ்ட்ல இருப்பான், அப்படி வரும். ஆனா கோயில்ல நம்ம பண்றது அப்படிங்கிறது நமக்காக பண்ணலையே, இது பெருமாளுக்காக தானே பண்ற. இங்க அர்ச்சகர் கைங்கரியம் பண்றதும் பெருமாளுக்காக தான் பண்றார், ஏழை பண்றவர் கைங்கரியம் பண்றதும் பெருமாளுக்காக தான் பண்றார், இங்க கூட்டி பெருக்கி விழுகிறவர் கைங்கரியம் பண்றதும் பெருமாளுக்காக தான் பண்றார். தனக்காகன்னு பண்ணாமல் பெருமாளுக்காகவே அப்படின்ற கைங்கரியம் பண்ணும்போது இது எல்லாம் ஒன்னாகிறது. அதனால்தான் பக்தி யோகம் கர்மயோகம்லாம் பண்ண முடியாட்டா மத்கர்ம பரமோபவங்கிறார். எதுவானாலும் எனக்காக நீ பண்ணு, பண்ணால் அப்பதான் சித்திக்க வேண்டியது தானா சித்திக்கும் அப்படின்னு கண்ணன் சாதிக்கிறான். அந்த ரீதியிலே அந்த கைங்கரியத்தை பற்றியான ஒரு அத்தியாயம் 32வது அத்தியாயம். இதுல வழக்கம் போல தால்பியர் அப்படிங்கிறவர் கேட்கிறார், புலஸ்தியர் பதில் சொல்றார். தால்பிய உவாச்ச ரூபசம்பத் சமாக்கியாதா ஸ்திரீ பும்சாம் ஜாயதே சுபா ஸ்லமு போஷ்ய ஜெகநாதம் நக்ஷத்திர புருஷம் ஹரிம். நீர் முன்னாடி சொன்னீர் நக்ஷத்திர புருஷனாக பகவான் ஹரி இருக்க, 27 நட்சத்திர புருஷனாக, அந்த நட்சத்திர புருஷனான பகவானை நாம் ஆராதனம் பண்ணால் நல்ல அழகு முதலானதெல்லாம் சம்பவிக்கும் அப்படின்லாம் சொன்னேன். அதெல்லாம் இருக்கட்டும், நல்ல கிரகம் நல்லா இருக்கணும்னா வாசோதி சோபனம் சாரு வஸ்திராத்யாபரணோஜ்வலம் கிரகம் சர்வகுணோபேதம் அசேஷ உபஸ்கரான்விதம் கர்மணாயேன விப்ரசே தோசிதோ மதுசூதனஹா. ஒருத்தருக்கு நல்ல அழகு இருக்கணும் அப்படின்லாம் இருக்கட்டும், நல்ல ஒரு வீடு கிடைக்கணும், வீடு நல்லா இருக்கணும், மங்களமா இருக்கணும், பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கணும், அந்த மாதிரி கிரகம் அப்படின்னு ஒண்ணு கிடைக்கணும்னா அது பகவான் விஷ்ணுனா அனுகிரகத்தினால கிடைக்குங்கிறது தெரியும். அப்போ விஷ்ணுவை குறிச்சு எந்த கர்மத்தை செய்தால் இந்த மாதிரியான நல்ல பலன்கள்லாம் கிடைக்க முடியும் அப்படின்னு கேள்வி. குலத்தே உவாச்ச என்மாம் பிரச்சிதால்யத்துவம் கிரகோபஸ்கர பூஷணம் நராணாம் ஜாயதே என தத் சர்வம் கதையாமிதே. நல்ல கிரகம், நல்ல மங்களமான கிரகம், நல்ல அழகான கிரகம் கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்னு கேட்கிறீர். அதுக்கு நான் பதில் சொல்ல போறேன். என்ன பதில் சொல்ல போறாருன்னா, பகவானுடைய கிரகம் தானே கோயிலுங்கிறது, கர்ப்ப கிரகம் அப்படிலாம் சொல்றோம் இல்லையோ, அந்த கோயில நம்ம என்ன பார்த்தோம்னா அப்ப நம்ம கிரகத்தை பகவான் பார்த்துக்க போறார் அப்படிங்கிற பதில் வரப்போறது இதுல. அதுக்கு முன்னாடி அதுக்கான விசேஷமான ஒரு பூஜா ஒரு விரதம் ஒண்ணு சொல்ல போறார். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கோம், ஒன்னு ஒண்ணுத்துக்கும் ஒவ்வொரு விரதமா சொல்லிட்டு இருக்கார். அந்த விரதங்கள்லாம் காமிய விரதங்கள், அந்த மாதிரி இதுவும் ஒரு காமிய விரதம், ஒரு பலனுக்காக செய்கிற விரதம். இந்த விரதத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டானா, நந்தா பத்ரா ஜயா ரிக்தா பூர்ணாச த்விஜ சத்தம திதையோ வைசமாக்கியாதாக பிரதிபத் கர்ம சம்ஜயா. அதாவது பிரதிபத்து பௌர்ணமிலிருந்து ஆரம்பிச்சு நந்தா பத்ரா ஜயா ரிக்தா பூர்ணா அப்படின்னு 5 திதிகள் இருக்கான், பஞ்சமி தசமி அப்புறம் பஞ்சதசி, இந்த மாதிரி கணக்குல. அப்போ அந்த ஒரு நாளா பார்த்து எடுத்துக்கணும். அப்போ மிருதா தாத்துவிகார இர்வா வர்ணகைர் கோமையேனவா விஷ்ணோர் ஆயத்தனேதாசு யஹ் கரோதி உபவிலேபனம். அந்த மாதிரி நல்ல நாள்ல பஞ்சமியிலையோ தசமியிலையோ இல்ல இந்த மாதிரி பிரதிபத்துல, அதாவது பௌர்ணமி முதலான நாள்கள்லயோ நல்ல மண்ணு எடுத்துட்டு நன்னா கோயில வந்து நன்னா மண்ணால பூசி மூடும். முன்காலத்துல மண்ணால் தான் பூசுவா, சிமெண்ட் எல்லாம் கிடையாது. அப்புறம் வந்து வர்ண கைகி நல்ல பலவிதமான வர்ணங்கள் உள்ள மண்ணோ இல்ல கோலங்கள் முதலானதோ, கோமையேனவா இல்ல கோமயத்தினாலே நம்ம கோயில் வாசல் அந்த மண்ணெல்லாம் தெளிச்சு வச்சுக்கோங்க,
பூச்சி பூட்டெல்லாம் வராது. அதுக்காதான் வாசல்ல சாணி ஜலம் தெளிப்பாகியோ சாணி ஜலம் தெளிச்சா பூச்சி பூட்டலாம், இல்லாட்டா மண்ணில் ஏதாவது பூச்சி பூட்டு வந்துட்டே இருக்கும், புல்லெல்லாம் முளைச்சுட்டே இருக்கும். கோமயத்தினால என்ன பண்ணிட்டோம்னா எதுவுமே வராது, நல்லா ஸ்ட்ராங் ஆயிடும் அந்த இடம். அந்த மாதிரி கோயிலையும் அந்த மாதிரியாக ஏதாவது ஒன்று பண்ணி உப்பலே உப்பவிலே பணம் அப்படின்னு கோயிலை நன்னாக முழுக்க வேணும். பிரவாத வாத குணவத் வருஷா சதி மனோரமம் அனுலித்தம் சுபாகாரம் சுகிருகம் லபதே முனே. இப்படிலாம் எவன் பண்றவனோ அவனுக்கு சுபாகாரமாக சுகிருகம் நல்ல அழகான கிரகம் அப்படிங்கிறது கிடைக்குமா அப்படின்னு சொல்ற. இது யார் செய்யலாம் அப்படின்னா யார் வேணா செய்யலாம். பிராமண க்ஷத்ரிய விஷ சூத்ராக சாத்தியா ததா ஸ்திரியா, இது ஒருத்தன் இவன் தான் செய்யணும், இதை யாரோ இத்தரம்தான் செய்யணும், பிராமணெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். பிராமணனோ க்ஷத்திரியன் கூட செய்யலாம், க்ஷத்திரியர்கள் கூட கோயிலை பெருக்கிறார்கள் அப்படிங்கிற கதையெல்லாம் நம்ம தேசத்துல உண்டு, பூரி கஷேத்திரம் முதலானதெல்லாம். அதனால க்ஷத்திரியர்களும் செய்யலாம், ராஜாக்களும் செய்யலாம், அண்ணா படிச்சு யாகம் பண்ண நல்ல சிஷ்டர்களான மகான்கள் அவாலும் செய்யலாம், இல்ல சாதாரணமான இருப்பவர்கள் யார் இருந்தா அவாலும் செய்யலாம், எல்லாருமே செய்யலாம். யாவத்யஸ்திதயோலித்தம் திவ்யாத்தாம் ஸ்தாபதோதிஜ தஸ்மின் விமானேச நரஹா ஸ்ரீவா திஷ்டதி சத்தமா. எத்தனை நாள் இந்த மாதிரி கோயிலை முழுகிறானோ அத்தனை வருஷ காலங்கள் அவன் வந்து ஆச்சரியமாக ஒரு விமானத்துல ஏறி தேவலோகத்துக்கு போய் அங்க ஆச்சரியமாக இருப்பானாம், அந்த சொர்க்க போகத்தை எல்லாம் அனுபவிப்பானா, ஏன்னா அத்தனை புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். அங்கேயும் பூஜ்யமான சுரகணைகி அங்கேயும் தேவர்களை இவனை கௌரவமாக நடத்துவா, அங்கே சந்தோஷமா இருந்துட்டு இருக்கான். அப்புறம் சொர்க்க பலன் முடிஞ்ச உடனே இந்த மர்த்தியலோகத்துல திரும்பி வருவான் மனுஷ லோகத்துல, இங்க வந்தப்புறம் அவனுக்கு இங்க ஒரு நல்ல ஒரு கிரகம் கிடைக்கும் அப்படின்னு. ததா அஸ்ய சத்கிரகவரம் மர்த்தியலோகே அபிஜாயதே அத்யுத்கிருஷ்ட கிரகம் பிராபிய மர்த்தலோகே அபிகாங்கிதம் அப்படின்னு. அது மாத்திரம் இல்லாமல் அவனுடைய கிரகத்துல தாரித்யம் இருக்காது, வேற ஏதாவது கஷ்டங்கள்லாம் இருக்காது, எதுவுமே இருக்காது. கிருத்தே சம்மார்ஜனே தஸ்யாஹ ததைவ உபரிலேபனே பிரயாதி பரமம் தோஷம் வைஷ்ணவீயம் மகீயதா. சம்மார்ஜனம்னா பெருக்குதல், அப்புறம் லேபனம்னா முழுகுதல், பெருக்கி முழுகி கோலம் போடுதல் அப்படின்னு சொல்லுவா இல்லையோ. இதை பண்ணும்போது என்ன கேட்டா பூமியை தானே அது மாதிரி பண்றோம், மண்ணு தானே, அதுவே வைஷ்ணவி அப்படின்னு பெயர், அதுவே விஷ்ணுவோட பூமியே விஷ்ணுவை சேர்ந்தது தானே, பூமாதேவியே விஷ்ணுவை சேர்ந்தவர், பூமியே பகவானுடையது. அதனால நம்ம ஏதோ தரையை பெருக்கிறோம் மண்ணை பெருக்கிறோம் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். பகவானை சேர்ந்த வஸ்து, பகவானுடைய திவ்யமான பாத்திரங்கள், பகவானுடைய திருமேனி மாதிரி இதையும் நாம நினைச்சுக்கணுமா, நினைச்சுன்னு நம்ம பண்ணலாம் அப்படின்னு இந்த இந்த கைங்கரியங்களை எல்லாம் பண்ணலாம். பிரயாதி பரமம் தோஷம் வைஷ்ணவீயம் மகீயதா. பூமியை பத்தி சொல்லிச்சா பூமி தேனுர் தரணி லோக தாரிணி அப்படின்னு மந்திரங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, இதெல்லாமே வைஷ்ணவ மந்திரங்கள் சொல்லிருக்கா, பகவானை குறிச்சு உள்ள மந்திரங்கள் எல்லாமே, ஏன்னா பகவானை சேர்ந்தது இந்த பூமி அப்படின்னு. பிரம்மண் ஏன விதானேன தேவா காரோ புலேபனம் கர்த்தவியம் புருஷை சம்யக் ஸ்திரிபிர்வா துதீரைய பதால்பிர் கேட்டார். கோயிலை பெருக்கிறதுலாம் நித்தியப்படி பண்ணோம்னு வச்சுக்கோங்க பகவத் பிரீத்திக்காக அப்படின்னு ஆறுது, ஆனா நீர் சொன்னீரே விசேஷமான பலனுக்கு காமியமாக பண்ணலாம்னு, அது எப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமா சொல்லும் அப்படின்னு கேட்டா, அப்ப அவர் சொல்ற ரிக்தாயாஸ்தி திதேர் மத்தியே குறியா சங்கல்ப மாத்மனா உபலேகன கிருத்தி புரோ விஷ்ணோராயத்தனே புவி திதீயே நிறுத்தோ தேவம் பிரணம்ய யத மானசா அப்படின்னு. அதாவது முன்னாலே என்ன பண்ணிக்கணும் கேட்டா ஒரு சங்கல்பம் ஒண்ணு பண்ணிக்கணும், நான் இந்த புண்ணிய பலனுக்காக இந்த புண்ணிய கர்மாவை செய்ய போறேன், வைஷ்ணவ கஷேத்திரத்தை நான் சம்மார்ஜனா பண்ண போறேன், அதுக்கு இந்த பலன் எனக்கு வேணும், நல்ல கிரகம் வேணும் அப்படின்னா சங்கல்பம் பண்ணிக்கணும் முதல்ல, ஏன்னா காமிய கர்மங்கள் எல்லாமே சங்கல்பத்தோட பண்ணாதான் பலன் கிடைக்கும், இல்லாட்டா பலன் கிடைக்காது. என்ன பலனுக்காக எந்த கர்மான்னு சொல்லியிருக்கோ அந்த பலனை சொல்லி அந்த கர்மாவை சொல்லி பண்ணணும். நாம பண்றதெல்லாம் காமிய கர்மம் இல்லாதபடினால பகவத் பிரீத்தீர்த்தம் நாராயண பிரீத்தீர்த்தம் பண்ணிட்டு போடுறோம், ஆனா ஒரு பலனுக்காக பண்ணணும்னா அந்த பலனை சொல்லணும், சொன்னாதான் அந்த பலன் கிடைக்கும். ம் சர்வூத பிரபோ ஜகத்பதே ஈயேதீசேஷ ஜகத் பிரதிஷ்டிதம் துமேவ பூதானியசோகம் தாம் பூஜையாம் வித்ய மகீஸ்வரூபம் பகவானே. நீர்தான் சர்வபூத பிரபவா, எல்லா பூதங்களையும் உண்டாக்கினவர் நீர்தான், இந்த பூமி ஸ்வரூபத்துல நீர்தான் இருக்கீர், அதனால் நான் அந்த பூமியை முழுகிறேன் அப்படின்னா அது உம்ம கைங்கரியம் பண்றேன் அப்படிங்கிற ரீதியில் தான் ஆகும். ம் மகீ ஜகதாம் நாத சர்வநாத நமோஸ்துதே சுசூழித பிரசீதேச பூலேபன கர்மனா. எம்பெருமானே என்னுடைய அடியாருடைய இந்த கைங்கரியத்தினாலே
இந்த லேபன கைங்கரியம் முழுகிற கைங்கரியத்தினாலே தேவரை உணர்ந்து திருவுள்ளம் உகந்து அடி எனக்கு அனுகிரகம் செய்ய வேணும். இதெல்லாம் மந்திரங்கள் மாதிரி இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லணும். இத்துச்சாரிய இந்த மந்திரங்களை சொல்லி சிதோ சித்தா பிரதமம் தரணிதலே புஷ்பாணி வா திஜ சிரேஷ்ட எக்கரோ தெனுலேபனம். அதுக்கப்புறம் ஜலத்தை தெளிச்சு பூமியில அதுக்கப்புறம் மேற்கொண்டு செய்யணும். அப்படி இருந்தானா நஜாயதே தஸ்ய பங்கோ கார்கஸ்திய கதாசனா. அவன் கிரகஸ்தனாவே இருப்பானான். கிரகஸ்தாசிரமத்துல எந்த குறைவும் இல்லாமல் பதி பத்தினிகள் ரெண்டு பேருமாக சந்தோஷமா இருப்பார். யாச்ச நாரீகரோத்தேவம் யதாவது அனுல்லேபனம் நாப்னோதி சாச்ச வைதவியம் கிரகபங்க அங்கராதன. ஒரு ஸ்திரீ ஆனவள் இந்த கைங்கரியத்தை விசாரணா பண்ணியிருந்தா அப்ப ஆத்துல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அப்படின்னா. கிருத்வா உபலேபனம் பூய பிரணிபத்திய ஜனார்தனம் ஸ்நாதோ விஷ்ணு சமர்பச்ச இதம் வாக்கியம் உதீரையேத. அப்படி கோயில் எல்லாம் பொறுக்கி மொழிகி இந்த காங்கல் எல்லாம் பண்ணி முடிச்ச உடனே கீழ் வந்து நன்னா நாலு தரம் கீழ் வந்து பெருமாளை சேவிக்கணும், சேவிச்சுட்டு வரணும் அப்படி. இதை நான் அடியே நேரம் பார்த்துருக்கேன் காஞ்சிபுரத்துல. அங்கெல்லாம் இந்த கோயில்ல இந்த கைங்கரியம் பண்ற உத்தம ஸ்திரீகள் அவெல்லாம் வந்து அது முடிச்ச உடனே அங்கே கோயிலே கீழ் வந்து சேவிச்சுட்டு வருவா. இதுல அழகா சொல்லியிருக்கார் இந்த விஷயம். ஏவம் சம்பூஜ்ய புஞ்சியாத அபரான் நேத்திஜோத்தமா. இப்ப இது விரதமா இருக்கிறபடினால இந்த வாக்கியங்களை எல்லாம் சொல்லி முதல்ல சங்கல்பம் பண்ணி அப்புறம் இந்த வாக்கியங்களை எல்லாம் சொல்லி அப்புறம் எம்பெருமானை சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு வேலைக்கு நிறாக ஆகாரம் இல்லாமல் இருந்து மத்தியானத்துக்கு மேல ஆகாரம் சாப்பிடணுமா. பக்ஷே பக்ஷே திரிராத்திரம் தூய கரோ தெனுலேபனம். மூணு நாள் ஒவ்வொரு பட்சத்திலும், அதாவது பஞ்சமி தசமி பஞ்சதசின்னு சொல்ற பௌர்ணமி, அந்த மாதிரி ஒவ்வொரு பட்சத்திலையும் மூணு மூணு நாள் வரும் அது. அப்போ சர்வபாப விடர் முக்தா சொர்க்கம் கச்சத்து சம்சயம். அவன் சொர்க்கத்துக்கு போவான், அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கேருந்து திரும்பி பூலோகத்தை வரும்போது நல்ல கிரகத்தில் நல்ல கிரகஸ்தனாக அவன் இருப்பான் அப்படின்னாச்சு. அல்போபலேபனாத்திய மாந்தாத்தா சகலாமகி அவாப விஷ்ணுவாயத்தனம் நோபலிம்பேத கோஹிதத்து. மாந்தாத்தான்னு ஒருத்தன், அவன் கொஞ்ச நாள் இந்த கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தான். மாந்தாத்தாச்ச மகிபதி கிருத்தயுகாலங்கார பூதான்னு சொல்லுவான். கிருதயுகத்துக்கே அலங்காரமாக இருந்தவனா அவன். அவன் அதனுடைய பலனால அவன் வந்து விஷ்ணுலோகத்துக்கே போய் சேர்ந்தான் அப்படின்லாம் இருக்கு. அந்த அயோத்தியில இருக்கக்கூடிய இக்ஷாக்கு வம்சத்து ராஜாக்கள் நிறைய பேர், அவன் எல்லாருமே கோயில மொழிகி பெருக்கி கோலம் போடுறதான் ராஜாக்களே. அம்பரீஷன் அப்படி பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு பாகவதத்துல அழகா வரும். அங்க அயோத்தியில அந்த அரண்மனையில ரங்கநாதன் எழுந்தள்ளி இருந்தார். பெருமாள் ராமன் வரவிற்கும் அந்த இக்ஷாக்கு வம்சத்துல ரங்கநாதன் எழுந்தி இருந்தார். அந்த ரங்கநாதனுக்கு அங்க விளக்கேத்துறதெல்லாம் அந்த ராணி தான் பண்ணுவா. அந்த மாதிரி அங்க இருக்கக்கூடிய கைங்கரியங்கள்லாம் அந்த ராஜாவும் ராணியுமாக ரெண்டு பேரும் தான் பண்ணுவா. ராஜா ராணி தான் வாழ்க்கை எல்லாத்துக்கும் வேலைக்காரா இருப்பா, களி பண்றதுக்கு வேலைக்காரா இருப்பா, எல்லாத்துக்கும் வேலைக்காரா இருப்பா. சாதாரணமானவளா இருந்தாலே ஆத்துக்கு வேலைக்காரெல்லாம் வச்சுக்கிறாள். இப்ப ராஜா ராணி எல்லாம் வேலைக்காரால வச்சுட்டு அவங்களும் நீ பெருக்கு நீ முழுகு உனக்கு மாச சம்பளம் தரேன்னு சொல்ல முடியும். ஆனா அவர்கள் அப்படி சொல்ல மாட்டாளா, அவர்கள் தாங்களே அந்த காரியத்தை பண்ணணும் அப்படின்னு பண்ணுவாளா. அதனால அவர்களுக்கு ராஜ்யம் ஸ்திரமா இருந்தது அப்படிங்கிறது நாம பாக்குற மூலியம் அந்த மாதிரி ரீதியில இதுக்கு விசேஷமான பலன் உண்டு அப்படின்னு அர்த்தம். இப்படியாக இந்த துவாத்திரிஷ அத்தியாயம் தேவகிரக விலேப்பன விதி அப்படின்னு 32வது அத்தியாயம் ஆச்சு. அடுத்து 33வது அத்தியாயம். இதுல தீபாரோபணம் கோயில விளக்கு ஏற்றுதல் அதனுடைய பிரபாவத்தை சொல்றார். விளக்கேற்றுதல்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப உத்தமமான ஒரு கைங்கரியமா சொல்லியிருக்கா. இதுக்கு பிரதான காரணம் என்னன்னு கேட்டா, அந்த காலத்துல கரண்ட் கிடையாதுங்கிறது பிரதான காரணம். அதாவது லோக ரீதியில சொல்லணும்னு அந்த காலத்துல கரண்ட் கிடையாது. அப்ப இருட்டு, ஆனால் இருட்டு இல்லாமல் எத்தனைக்கு எத்தனை பிரகாசமா இருக்கோ விளக்கோட இருக்கோ அத்தனைக்கு எத்தனை ஜனங்களுக்கும் நல்லது, பெருமாளுக்கும் நல்லது, கோயிலுக்கும் நல்லது, அந்த இடத்துக்கும் மங்களமானது எல்லாம் உண்டு. அதனால விளக்கு கைங்கரியம், அதுவும் பெரிய கோயில் எல்லாம் நிறைய விளக்கு கைங்கரியம் பண்ண வேண்டியிருக்கும். இப்ப திருவனந்தபுரம் கோயில் எல்லாம் ஆயிரக்கணக்கில் விளக்கு ஏற்றுவார்கள். சாதாரணமாவே சாதாரணாலேயே ஏகப்பட்ட விளக்கெல்லாம் ஏற்றுவார்கள் சில பெரிய கோயிலா இருக்கிறபடினால. அதனால இது வந்து ஒருத்தரா செய்ய முடியாது. அதனால அவரவர்கள் அந்த விளக்கு கைங்கரியத்தை பண்ணணும். அந்த தீபாரோபணம் அப்படின்னு பெயர், விளக்கு ஏற்றுகிற கைங்கரியம். ராத்திரியெல்லாம் பெருமாள் சந்தின விளக்கு எரியணும் என்பதாக அகண்ட விளக்கெல்லாம் ஏற்றி வைப்பார்கள். ஏன்னா விளக்கு இல்லாமல் பெருமாள் இருக்கலாமோ? என்னதான் ராத்திரி வேளையில கோயில கதவுல சாத்திரலாம்னா கூட விளக்குங்கிறது
மங்கள விளக்கு குத்து விளக்கெரியா கொட்டுக்கால் கட்டில் மேல் அப்படின்னு தானே கிருஷ்ணனுடைய சயன கிரகத்தை வர்ணிக்கிறார். அதனால விளக்குங்கிறது ஒரு விதத்துல பார்த்தா மங்களம், இன்னொரு விதத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியாக ஒரு பூச்சி எல்லாம் வராம இருக்கும். ஏன்னா பிரகாசமா இருந்தாலே பாதி பாதி பிரச்சனை கிடையாது அந்த இடத்துல. அதெல்லாம் பெருமாளுக்கும் அந்த விளக்குங்கிறது தேவை. அதனால தீபாரோபணங்கிறது உத்தமமான கைங்கரியம். அதை பத்தியான ஒரு விஷயம் இப்போ இதுல பார்க்கலாம். குலஸ்தேவாச்ச தீபம் பிரயச்சதி நரோ விஷ்ணுராயதனேகியா சதக்ஷிணஸ்யஜ்ஞஸ்ய பலம் பிராப்னோத் சம்சயம். பகவான் விஷ்ணுனுடைய கோயில்ல ஒருத்தன் ஒரு தீபத்தை கொண்டு போய் இவனே ஒரு தீபத்தை கொடுத்து அந்த தீபத்தை ஏற்றி வச்சான்னா தட்சிணையோடு கூட யாகம் பண்ணா என்ன பண்ணணும் அந்த பலன் கிடைக்கும். யாகம் பண்றோம் நல்ல பூர்ணமா தட்சிணை கொடுத்து பூர்ணமான யாகத்தை பண்ணா என்ன பண்ணணும் அந்த பலன் இதுக்கு கிடைக்குமா. கார்த்திகேத்து விசேஷேன கௌமுதே மாசி தீபகம் தத்வா எப்பலம் ஆப்னோதி தால்பிய தத்து கேன லப்யதே. அதுவும் கார்த்திகை மாசத்துல அந்த திருக்கார்த்திகை நாளுக்குள்ளி பௌர்ணமி தினம் அந்த அந்த நாள்ல இல்ல அந்த கார்த்திகை மாசமே விசேஷம். அந்த கார்த்திகை மாசத்துல யார் விளக்கேத்துறானோ அவனுக்கு கிடைக்கிற பலன் இருக்கோ. இது வந்து யாகத்தினால கிடைக்கணும்னு சொல்லி விட்டுவிட முடியாது. ஏன்னா இது பலன் வேற எதுனாலுமே கிடைக்காது, அந்த அளவு பலன் உண்டு இதுக்கு. அதாவது இப்பவும் கூட கார்த்திகை மாசம் விளக்கேத்துறது ஒரு வழக்கு உண்டு. நம்ம கிரகங்கள்லாம் கார்த்திகை மாசம் 30 நாளுமே வாசல்ல சாயங்காலம் விளக்கேற்றி வச்சிருவான். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆமே ஒரு கோயில் தான், ஆற்றுல பெருமாள் இருக்கு அப்படின்னாலே பெருமாள் சந்தியில விளக்கு ஏற்றி அந்த விளக்குல 2 விளக்கு ஏற்றி அதை வாசலில் கொண்டு வந்து கார்த்திகை மாசம் 30 நாளும் ஏற்றி வைக்கிற வழக்கம் உண்டு. அதுக்கெல்லாம் இதான் காரணம். ஏன்னா கார்த்திகை மாசம்ங்கிறது கிருத்திகா இருக்கும் இல்லையோ, கிருத்திகா நட்சத்திரத்துல பௌர்ணமி வந்தா கார்த்திகை மாசம். அதுல கிருத்திகா நட்சத்திரங்கிறது அக்னியினுடைய நட்சத்திரம், அது பிரகாசமா இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். வானத்துல கூட கிருத்திகான்னு தெரியும், பிரகாசமா இருக்கக்கூடிய அக்னியினுடைய நட்சத்திரம் அது. பௌர்ணமி அப்படிங்கிறது தான் பூர்ண தேஜஸ் இருக்கக்கூடிய நாள். அந்த பௌர்ணமியில கிருத்திகா வரப்படினால அந்த மாசத்துக்கு கார்த்திகான்னு பெயர். அது வந்து ரொம்ப விசேஷமா இருக்கிற அப்படின்னால அதுல விளக்கேத்தினா இன்னும் விசேஷமான புண்ணியம். சம்மார்ஜனே செய்ய புண்ணியம் பெருக்கினா என்ன புண்ணியமோ, தூபகந்தங்கள் கொடுத்தா என்ன புண்ணியமோ, கிருத்ததானம் கொடுத்தா என்ன புண்ணியமோ, இந்த மாதிரி எல்லா புண்ணியமும் இந்த விளக்கேத்தினுடையினாலேயே வரும் அப்படின்னா. தால்பியா அந்நதபி வக்ஷாமி புறாவிரத்தம் இதம் சுணு விதர்பராஜ தனியா லலிதா எது உவாச்சா. தால்பியா இந்த விஷயமா உனக்கு ஒரு கதை ஒண்ணு சொல்றேன், ஒரு விற்த்தாந்தம். விதர்ப தேசத்துல லலிதா அப்படின்னு ஒரு ராஜகுமாரி இருந்தா, அவருடைய கதையை பத்தி சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். விதர்பராட்டு சித்திரரதா பபூ வாஸ்திர விசாரதா தஸ்ய புத்திர சதம் ராஜ்யோ ஜஜ்ஜே பஞ்சதசோத்தரம் ஏகைவ கன்யா தாத்யாசீத் லலிதா நாம நாமதா சர்வளக்கண சம்பூர்ணா பிராத்தூனாம் பித்துரேவச. விதர்ப தேசத்துல சித்திரரதன் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தான், அவனுக்கு அநேக புத்திரர்கள் இருந்தார்கள். ஒரே ஒரு பெண் இருந்தால் அவளுக்கு லலிதா அப்படின்னு பெயர். பெயலுக்கு ஏத்த மாதிரி அவள் லலிதமாக இருந்தாள், சர்வ லக்கணத்தோடையும் எல்லாருக்கும் பிரீத்தி விஷயமாகவும் ரொம்ப ரொம்ப நல்லவளாகவும் அவள் இருந்து கொண்டிருந்தாள். சமஸ்த பிருத்திவர்க்கஸ்ய மாத்ருவினாம் ஸ்வஜனஸ்ய. அவளை எல்லாருக்குமே பிடிக்குமா, என்ன கேட்டா அவாத்துல கூட பிறந்தவர்கள் இத்தனை பேர் இருக்கா இல்லையோ, ஏகப்பட்டவே மற்ற பேருக்கும் அவளை ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்ல, சமஸ்த பிருத்திய வர்க்கஸ்ய அந்த அரண்மனையில வேலை செய்கிறவர்கள் உட்பட எல்லாருக்கும் பிரீத்தி பாத்திரமாக அவள் இருந்திருந்தார் அந்த லலிதா அப்படிங்கிறார். தாம் ததவு காசிராஜாய சபிதா சாரு வர்மனே உபயமேச்சு தாம் சுப்ரூம் சாருவர்மா மகிபதி. அவளுக்கு கல்யாண வயசான உடனே காசி தேசத்துல சாருவர்மான்னு ஒரு ராஜா இருந்தா, அவனுக்கு இவளை விவாகம் பண்ணி கொடுத்தாரு அவளுடைய அப்பா. அவளும் ரொம்ப சந்தோஷமாக சாருவர்மாவோட குடுத்தனம் நடத்தினாள் எங்க காசி தேசத்துக்கு போய். சாச்ச நித்யம் ஜெகத்தாத்துர் தேவதேவச சார்க்கிணா தீபவர்த்தி பரா தத்வது தைலசியாகரணோத்யதா. அந்த சாருவர்மாக்கு சதான் எஞ்ஞானி பாரியா, சாருவர்மாக்கு நிறைய பாரியர்கள் இருந்தா, ஆனால் இவள் போன உடனே இவளை தான் வந்து அக்ரமஹிஷியா தாசாம் மத்திய அக்ரமஹிஷி லலிதா தஸ்ய அபவத். இவளை அக்ரமஹிஷி ஆகிட்டான் இந்த ராஜாவனால், மற்ற எல்லா பாரியர்கள் எல்லா இருந்தாலும் இவதான் மூத்தவள், இவதான் பட்டத்து ராணி அப்படிங்கிற ரீதியில அக்ரமஹிஷியா. ஏன்னா இவ வசத்தியான ராஜ குடும்பத்திலே வந்தவள், அதனால அது மாத்திரம் லலிதா தஸ்ய அபவத். இவள் லலிதான்னு பெயர் இல்லையோ, இப்ப இந்த ராஜாவுக்கும் லலிதையாக இருந்தாள், எல்லாருக்கும் லலிதையாக இருக்காள். அந்த மாதிரி இப்ப ராஜாவுக்கும் லலிதையாக மிருதுவாக அவனாலே கொண்டாடப்படுவோளாக இவள் அங்க நடந்துட்டு இருந்தாள்.
साथ नित्यं जगद्धातुः देवदेवस्य चक्रिणः दीपवर्ति परानि तद्वत् तैलस्याहरणोद्यता इवळ नित्यं इवळ अग्र महिषिया இருந்தா கூட நித்தியமே அந்த பெருமாள் சந்நிதியில போய் விளக்கு ஏத்துறது ரொம்ப பிடிக்கும் இவளுக்கு அது கொஞ்ச நாளை கூட விளக்கு அணையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அடிக்கடி போய் கவனிச்சுப்பாள் அதுக்கான தைலங்கள்லாம் என்ன கொண்டு வரணும் எல்லாத்தையும் தானே கொண்டு வந்து தானே விளக்கேத்தி அதை பத்திரமாக பார்த்து கொண்டிருந்தார் விஷ்ணோர் ஆயத்தனே தஷாக சகசிரம் திஜசத்தமா தீபானாம் வை பிரஜஜ்வால திவா ராத்திரமதந்திரிதம் அங்க பெருமாள் சந்நிதியில ஆயிரம் விளக்க சகசிர தீபம் எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு இவருடைய சங்கல்பமா ஒரு தீபங்கள்லாம் இருந்தா போறாது பெருமாளுக்கு சகசிர தீபம் அப்படிங்கிறது விசேஷமும் இல்லையோ அந்த மாதிரி சகசிர தீபம் எப்பவும் இருக்கணும் அதுல ஒண்ணு கூட குறையாமல் அத்தனை ஸ்ரத்தையாக பார்த்து கொண்டிருந்தாலும் தஸ்யா திதிபராபூதாக தஸ்யா லாவண்ய நிர்ஜிதாக சர்வா சபத்யோ லலிதாம் பப்ரச்சுரிதமாதிதா ஒரு சமயம் அந்த ராஜாவுடைய மற்ற மகிஷிகள் மற்ற ராணிகள்லாம் கழிஞ்சோ அவர்கள் எல்லாரும் இவளோட கூட உட்காந்து பேசிட்டு இருந்த போது அவா இவ அவர்கள் வந்து இவகிட்ட மெதுவா ஒரு கேள்வி கேட்டார்கள் இவள் வந்து எல்லாருக்குமே இவளை பிடிக்குங்கிற ரீதியில அவளுக்கும் இவளை பிடிச்சிருந்தது பொதுவாக ஒருத்தர் ஒருத்தர் பிடிக்காத போகும் அப்படிலாம் உண்டு ஆனா அப்படி இல்லை இவளுடைய சுபாவத்தினால எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது அதுவும் இல்லாம இவளுடைய பிரகாசம் இவளுடைய அழகு இவளுடைய சாமர்த்தியம் இவளுடைய பயபக்தி வினயம் இது எல்லாருக்குமே இது எல்லாமே எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால யாரும் இவள்கிட்ட தோஷம் சொல்றதுக்கே வழி கிடையாது அதனால அவர்கள்லாம் இப்ப வந்து மெதுவா கேட்டார்கள் சபத்ய ஊச்சுஹு லலிதே வத பத்ரந்தே பத்ரந்தே லலிதே வத கௌதூகலவரா சர்வாக எப்ரிச்சாமஸ்துச்சிதாம் லலிதே அப்படின்னு கூட்டு உனக்கு மங்களம் இருக்கட்டும் ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அப்ப லலிதா சொன்னால் விஷயே சதி வக்தவியம் என் மையா ததி கொச்சதன் தாராளமாக கேளுங்களேன் ஏன் உங்களுக்கு இந்த தயக்கம் எங்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு நாகம் மத்சிரிணி நான் ஒன்னும் போட்டி போடலையே நான் உங்களை காட்டுல நான் தான் பெரியவள் அப்படின்லாம் நான் சொல்லிக்கலையே நான் தான் பட்டத்துராணி அப்படின்னு நான் சொல்லலையே பவத்தியோ மம சர்வாசாம் பவதி நாம் அகம் ததா அப்படின்னு நம்ம எல்லாருமே ஒண்ணுதான் உங்களுக்கு எனக்கு நீங்க எப்படியோ அப்படிதான் உங்களுக்கு நான் எனக்கு நீங்க வேலைக்காரிகள்னோ இல்ல தாழ்ந்தவர்களோ உங்களுக்கு நான் பெரியவள்னோ அப்படிலாம் கிடையாது பரஸ்பரம் ரெண்டு பேரும் சௌஹார்தம் அப்படிங்கிறது தான் இருக்கு அதனால நீங்க என்ன கேட்கணுமோ அதை தாராளமாக கேட்கலாம் அப்படின்னு அவள் லலிதமான வாக்குனாலே சொன்னாள் சபத்ஞ ஊச்சுஹு நததா புஷ்ப தூபேஷு நததா திஜ பூஜனே பிரயத்னம் தவ பஷ்யாமஹா விஷ்ணோர் ஆயத்தனே சுபே எங்களுக்கு ரொம்ப நாளா என்ன சந்தேகம் கேட்டா பெருமாளுக்கு பண்ற கைங்கரியத்துல நிறைய உண்டு நீயும் தீப கைங்கரியத்தை விடாது பண்ணிட்டு இருக்க அதே மாதிரி புஷ்ப கைங்கரியம் உண்டு அது மாதிரி தீப கைங்கரியம் போல தூப கைங்கரியம் அப்படின்னு ஒண்ணு உண்டு அதுக்கப்புறம் வந்திருக்கிறாள் பூஜித்தல் முதலான கைங்கரியங்கள்லாம் உண்டு அதெல்லாம் நடக்கிறதுன்னா கூட இதுல இருக்கக்கூடிய ஸ்ரத்தை உனக்கு ரொம்ப விசேஷமா இருக்கு இந்த தீப கைங்கரியத்துல அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தான் கேட்கிறேன் ததே தற்கதைய அஸ்வாகம் லலிதே கௌதுகம் பரம் மன்னியாமோ தீப தீபதானசிய பவத்தியா விதித்தம் பரம் அப்போ உனக்குதான் அதனுடைய பிரயோஜனம் என்னங்கிறது தெரிஞ்சிருக்கும் ஏன் அது விசேஷம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல ஆனா நீ தீப கைங்கரியம் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கு அது எங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி அதுல என்ன விசேஷம் அப்படிங்கிறத நாங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் இது நீயே பண்றிய இதுக்கு வேலைக்காரி எல்லாம் வச்சுக்காம நாங்க இதுவரைக்கும் எதுவுமே பண்ணலையே அது எதுக்கு வேலைக்காரர்கள் பண்ணுவா நாங்க பேசாம வந்து சேவிச்சுட்டு போயிடுவோம் கோயிலுக்கு போவோம் சேவிப்போம் போவோம் அவ்வளவுதானே தவிர எதுவுமே பண்ண மாட்டோம் நாங்க ஆனா நீ பட்டத்திராணியா இருந்துட்டு இந்த தீப கைங்கரியத்தை விடாத பண்ணிட்டு இருக்கியே அப்படின்னு கேட்கலாம் என்ன காரணம் அதுல என்ன விசேஷம் புலஸ்தேவாச்ச ஏ அமுக்தாத்தா அபர் லலிதா லலித் அம்பசா வியாஜகார சபத்தீஷ்டா ந கிஞ்சித் விபாமினி அந்த லலிதமான வாக்கு பேசக்கூடிய படனால லலிதான்னு பெயர் அவளுக்கு ஆனா அவ சொல்றதை கேட்ட உடனே இவ கண்ணை மூடிட்டாள் கொஞ்ச நாள் எதுவுமே பதில் சொல்லல கண்ணை மூடிந்து யோசிக்கிறாள் அப்போ புன புனச்ச மறுபடியும் மறுபடியும் அவ கேட்கிறா ஏம்மா உனக்கு சொல்ல தயக்கமா சொல்ல வேண்டாமா என்ன விஷயம் அதை சொல்லு உனக்குதான் தெரியும் வேற யாருக்கிட்ட நாங்க போய் இதை கேட்போம் அந்தந்த தர்மத்தை பத்தி கேட்கணும்னா அந்தந்த தர்மத்தை அனுஷ்டானம் பண்றவாள்கிட்டதான் கேட்கணும் இன்னொருத்தட்டு போய் கேட்டா அவன் அந்த தர்மத்தை பத்தி அவனுக்கு என்ன தெரியும் அவன் அதனுடைய பெருமையெல்லாம் தெரியாது அனுஷ்டானம் பண்றவாளுக்கு தானே அந்த பெருமைங்கிறது தெரியும் அதனால நீ தான் சொல்லணும் அப்படின்னு கேட்கலாம் ஏஷா கதையாமே விருத்தாந்தம் மம சோபனம் நீ அவள் சொன்னா கௌதுகம் பவதீனாம் சேத்து இது எத்தனை ஆசையோட நீங்க கேட்கறவங்க உங்களுக்கு நான் சொல்லாம இருப்பேன் அதீவ அல்பேபி வஸ்துனி
இதுன்னு சாதாரண விஷயம் தானே, தீபாரோபணங்கிறது பெரிய விஷயம் இல்லையே. நான் என்ன தபஸ் பண்ணனா, நான் வேற ஏதாவது பண்ணனா? ஆனா இது கூட நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கேட்கறோங்க. அதனால நான் கட்டாயம் சொல்ல போறேன். அதாவது என்னுடைய பழைய ஜென்ம விற்த்தாந்தம் ஒண்ணு இருக்கு, அதை சொல்றேங்கிற பூர்வ ஜென்ம விற்த்தாந்தம். சௌவீரராஜஸ்ய புரா மைத்ரேயோ பூத் புரோஹிதா தேன சாயதனம் விஷ்ணோ காரிதம் தேவிகா ததே. சௌவீரராஜன் ஒருத்தன் இருந்தான் முன்னாடி, அவனுக்கு புரோஹிதராக மைத்ரேயர் அப்படிங்கிறவர் இருந்தார். அவன் அந்த புரோஹிதர் சொல்றதை கேட்டு பகவான் விஷ்ணுவுக்கு ஒரு கோயில் கட்டினான். தேவிகா நதி அப்படின்னு நதி தடத்துல ஒரு கோயில் கட்டினான். அந்த கோயில் கட்டினா அங்க விசேஷமான கைங்கரியங்கள்லாம் பண்ண முடியும். அகன்யகனி சுசுரூஷாம் புஷ்ப தூப உபலேபனிகி தீபதானாதிபிஷ்ட புஷ்பம் தூபம் தீபம் எல்லாத்தையும் நல்லா பண்ணான். சௌவீர ராஜா பண்ணல, சௌவீர ராஜாவுடைய புரோஹிதர் மைத்ரேயன் ஒருத்தர் இருந்தார். அவர் அதெல்லாம் நல்லா பண்ணிட்டு இருந்தார். அந்த ராஜ தேசத்துல கோயில் கட்டின அப்படின்னால அவர் வந்து இந்த கைங்கரியத்தை எல்லாம் விடாது பண்ணிட்டு இருந்தார். கார்த்திகே தீபகோ பிரம்மன் பிரதஸ்தேனவே ததா. இப்ப கார்த்திகை மாசம் தீபம் விசேஷங்கிற படினால அது விசேஷமாக தீபாரோபணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். தேவதா எத்தனே தாசம் தத்ராகம் அபிபூஷிகா பிரதீபவர்த்தி ஹரணே கிருத புத்திர் வராணனாக. அந்த இடத்துல அந்த கோயில்ல நான் ஒரு எலியா இருந்தேன். கோயில்லாம் எலி கரப்பம்பூச்சி இதெல்லாம் நிறைய உண்டு இல்லையோ? அந்த மாதிரி பழைய கோயிலா இருந்தா எலி எல்லாம் நிறைய இருக்கும் இல்லையோ? நான் பூர்வ ஜென்மத்துல ஒரு எலியாக அந்த கோயில இருந்துட்டு இருந்தேன். எலிகளுக்கெல்லாம் தீபம் இருந்தா ரொம்ப பிடிக்கும். எலிகளா அந்த தீபத்துல மெதுவா அணைஞ்சிருத்துன்னு வச்சுக்கோங்க, அந்த திரியை சாட்டும். ஏன்னா அதுல எண்ணெய் இருக்கும் இல்லையா, அந்த எண்ணெய் வந்து அதுக்கு ரொம்ப பிடிக்கும் எலிக்கெல்லாம். அது எரிஞ்சுட்டு இருந்தாலே மெதுவா இழுத்து இழுத்து அதை அணைச்சிரும். எலி அணைச்சு அந்த திரி இழுத்துன்னு போயிடும். இழுத்துமானா ஆம்புக்கு தெரியாயிடும். இதெல்லாம் சகஜமா நடக்கிறது. அதனால சில கோயில்கள்ல அர்ச்சகர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க கேட்டா, விளக்கு அணைச்சிட்டே போயிடுவான். ஏதாவது கரண்ட் லைட் இருந்தா கூட இந்த தீபத்தை அணைச்சிடுறான். ஏன் விளக்கு அணைக்கிறீங்கோ அப்படின்னு கேட்டா, எலி வந்து திரி இழுத்து போட்டுருது, அது எங்கேயாவது பெருமாள் வஸ்திரத்துல அங்கே எங்கே ஏதாவது போட்டுருக்கோன்னா பெரிய ஆபத்தாயிடும். அதனால ஒன்றும் பணம் வேற வழி இல்லை, அணைக்க வேண்டியதா இருக்கு என்பதாக கஷ்டப்பட்டுன்னு சொல்ற பாவம். நான் எதுக்கு சொல்றேன், எலி இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணும், அதுக்கு அந்த தீபங்கிறது அதுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப இவள் சொல்றா, நான் எலியா இருந்தபடினால எனக்கு ஒரு இந்த மாதிரி செய்யணும்னு தோணித்து. கிரீதாச்ச மயாவர்த்தி விருஷதம் சோனநாதச நஷ்டாச்ச அகம் ததாதச மார்ஜாரஸ்ய பயாதுரா அப்படி மெதுவா போய் ராத்திரி வேலையில என்ன பண்ணேன், அங்க எரிஞ்சிட்டு இருந்த ஒரு தீபம் எரிஞ்சிட்டு இருந்து அதனுடைய வர்த்தி தீரி இருக்கோல்லையோ அதை மெதுவா இழுக்க ஆரம்பிச்சேன். அந்த சமயத்துல அங்க ஒரு பூனை ஒண்ணு வந்தது, மீயாவது சத்தம் போட்டுன்னு வந்தது. அந்த சத்தத்தை கேட்ட உடனே நான் எங்கேயாவது தப்பிச்சுட்டு போகணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன். வர்த்தி பிராந்தேன நஷ்யந்தி ஆச தீப பிரேரிதோமயா ஜஜ்வால பூர்வ தீத்யா தஸ்தின் ஆயதனே புனகா. அந்த தீபம் அப்ப அணையற ஸ்டேஜ்ல இருந்தது, அணைய போறது. அதாவது திரி என்னாச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா சின்னதாயிடுச்சு. அந்த திரியை கொஞ்சம் நிமிண்டு விடணும், நிமிண்டு விட்டா அதுக்கப்புறம் நல்லா எரியும். அது அணையற ஸ்டேஜ்ல இருந்தபடினால்தான் இந்த எலி என்ன பண்ணிட்டு அதை அப்படியே எடுத்துக்கலாம் அப்படின்னு போச்சு. ஆனா அது அந்த அந்த திரிய தொடர சமயத்துல பூனை கத்தித்தா உடனே பயத்துல தட்டி விட்டுட்டு வந்துருச்சு. அதனால அணைய போகிற இந்த தீபம் கொஞ்சம் நன்னா அது பெருசாயிடுச்சு, அதனால நன்னா எரிய ஆரம்பிச்சிருக்கு. இல்லாட்டா இன்னொரு ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துல அணைஞ்சிருக்கும். அணையாமல் அன்னைக்கு முழுக்க நன்னா எரியற மாதிரி ஆயிடுச்சு. ஜஜ்வால பூர்வ தீப்தா தஸ்மின் ஆயத்திரேமன வேகமா தூண்டி விட்டு எரிஞ்சபடினால எரி பட்டுனா அது அந்த அந்த அக்னி இது மேல பட்டுருத்தும். இது பரபரப்புல ஓடினபடினால எப்பவுமே எலிக்கு அக்னி எல்லாம் லேசா பட்டாலே போறோம், அது உடம்பு தாங்காது. பெரிய அளவுல தீ காயம் அப்படிலாம் வேணும்னு இல்லை, கொஞ்சம் பட்டாலே அது உடம்பு தாங்காது. அந்த ரீதியில அந்த அக்னி பட்டபடினால எனக்கு அங்கவே மிருதாகம் சத்தோ ஜாதா அங்கேயே எனக்கு மரணம் வந்துருத்தும். அதுக்கப்புறம் அடுத்த ஜென்மத்துல வைதர்பி ராஜகன்யகா விதர்ப தேசத்துல நான் வந்து ராஜகுமாரியா பிறந்தேன். நான் ராஜகுமாரியா பிறக்கிறதுக்கு காரணம் என்ன, இவ்வளவு உயர்ந்த ஜென்மம் எனக்கு வரத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டா, அன்னைக்கு நான் விளக்கேத்தினதுதான் காரணம். நான் விளக்கேத்தலையே அப்படின்னா, நான் திரிய கொண்டு வந்து நான் என்னைய கொண்டு வந்து நான் விளக்கேத்தல, ஆனா அடைஞ்சிருந்த விளக்க அகஸ்மாத்தா நான் தூண்டி விட்டதாக ஆயிடுத்து. அதுவும் நான் தூண்டி விடணும்னு தூண்டி விடல, அகஸ்மாத்தா தூண்டி விட்டதாக ஆயிடுத்து இல்லையோ, அதனுடைய பலனாக எனக்கு ரெண்டு மூணு கிடைச்சது. முதல் என்ன கேட்டா, நல்ல ராஜகுமாரியா பிறந்தேன். ரெண்டாவது ஜாதி ஸ்மரா பூர்வ ஜென்ம ஸ்மரணத்தோட பிறந்தேன். மூணாவது
மறுபடியும் இங்கேயும் வந்து நான் தீபம் ஏத்துற பாக்கியத்தோட பிறந்தேன். இத்தனை பலன் அதுக்கு எனக்கு கிடைச்சிருக்கு. ஏஷ பிரபாவோ தீபஸ்ய கார்த்திகே மாசி சோபனாக. கார்த்திகை மாசம் தீபம் ஏத்தினா இத்தனை பிரபாவம் உண்டு, அடுத்த ஜென்மத்துல இத்தனை க்ஷேமம் கிடைக்கும். விஷ்ணுவா எத்தன தீபஸ்ய எஸ்யேதம் புஜ்ஜதே பலம். அதனுடைய பலனைத்தான் நான் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கேன். இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சதுன்னா இனிமே நான் ஏன் விட போறேன் அந்த கைங்கரியத்தை? தொடர்ந்து தீபமே ஏத்தனம் அப்படின்னு அதுக்காக தான் வந்து நான் அந்த காரியத்தை பண்ணிட்டு இருக்கேன். ततो जाति स्मृति जन्म मानुष्यम शोभनम वपुः वश्यः पतिः पृथ्वीशः किं पुनर्दीपदायिनाम். எனக்கு என்னென்ன பலம் கிடைச்சிருக்கு பாருங்க. நல்ல அழகான ஒரு நல்ல ஒரு குடும்பத்துல பிறப்பு, ராஜகுமாரியாக பிறப்பு அப்படின்னு கிடைச்சிருக்கு. ரொம்ப அழகுங்கிறது கிடைச்சிருக்கு. ரொம்ப நல்ல வாக்கும் கிடைச்சிருக்கு. ரொம்ப லலித சுவாவம் அப்படின்னு கிடைச்சிருக்கு. வஸ்ய பதிஹி அப்படின்னா என்னுடைய பதிக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னுடைய பதி நான் எதை சொன்னாலும் கேட்கிறவராக இருக்கார். அவர் ராஜாவா இருந்தா கூட என்ன அத்தனை கௌரவத்தோட நடத்துற, வேற என்ன வேணும்? தீபம் ஏத்தினதுக்கு இத்தனை பலன் கிடைச்சிருக்கனா இதுக்கு மேல வேற என்ன வேணும்? ஏதஸ்மாத் காரணாத் தீபான் அகம் ஏதானாகம் பயிற்சாமி ஹரேர் தாம்னி ஜாதமஸ்ரீ ஏற்பலம். இத்தனை தெரிஞ்சப்பறம் நான் ஏன் விட போறேன்? நான் அதனால்தான் தீப கைங்கரியத்தை விடாத பண்ணின்னு இருக்கேன். பவதீனாம் இதம் சத்தியம் மயோக்தம் கேசவாலயே. இந்த கோயில்ல சத்தியம் சத்தியமாக நான் சொல்றேன். இது மொத்தம் நான் ஏதோ கதை சொல்றேன்னு நினைச்சுக்க வேண்டாம். இது மொத்தம் சத்தியமானதான் அதுதான் புலஸ்தி இப்படின்னு அவன் சொல்லி முடிச்சாலும் அதுக்கப்புறம் புலஸ்தியர் சொல்ற. புலஸ்தி உவாச்சா ஏத பிரபாவோ தீபஸ்ய கார்த்திகே மாசி சத்தமா விஷ்ணுவா எத்தன தத்தஸ்ய ஜெகாத லலிதா யதா. விஷ்ணு கஷேத்திரத்துல கார்த்திகை மாசத்துல தீப ஆரோபணம் பண்ணதனுடைய பலனை இவள் அப்படி சொன்னார். அப்படி இருக்கச்ச தினே தினே ஜெகநாத, ஒவ்வொரு நாளும் ஜெகநாதா கேசவா அப்படின்னு பகவான் பெயர் சொல்லிண்டு விஷ்ணுவா எத்தனை தீபத்தை ஏத்தினா அவனுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறதுல சொல்லவே வேண்டாம், சம்சயமே கிடையாது. சேஷ காலே சக்ஷுஷ்வான் மேதாவி தீபதோ நரஹ ஜாயத்தே நரகம் வாபி தமசம் ஜம் நபசதி. அவன் தீபம் கொடுக்கிறவனுக்கு கண்ணில் குறவு இருக்காது, அவன் நல்ல ஞான கண்ணிலையும் குறவு இருக்காது, அவன் மேதாவியாக இருந்துட்டு இருப்பான். ஏகாதசியும் துவாதசியும் வா பிரதிபக்ஷஞ்சயோ நரஹ தீபம் ததாதி கிருஷ்ணாய தஸ்யா விஷ்ணு தத்துவ. அதுவும் குறிப்பாக ஏகாதசி துவாதசி அந்த மாதிரி நாளில் தீபத்தை ஏற்றினான்னா வெள்ளிக்கிழமை விளக்கு ஏற்றுறதுன்னு சொல்கிற இல்லையோ, அந்த மாதிரி விசேஷ நாளில் விளக்கு ஏற்றினா அதுக்கு விசேஷமான பலன் உண்டு. அவன் திவ்ய விமானத்தில் ஏறி சொர்க்கத்துக்கு போயிடுவான் அப்படின்னா இருக்கு. உருவீத்த தீபஹர்த்தாத்தோ மூக்கோந்தோ ஜாயதேதா ஜாயதே நரகம் சாப்பி தபஸ்ஜம் சபஸ்யதி. தீபஹர்த்தா இருக்கான் இல்லையோ, தீபத்தை அணைக்கிறவனு ஒருத்தன் இருக்கான் இல்லையோ, அந்த பாபகாரியம் அந்த தீபத்தை அணைச்சான்னா அவன் அடுத்த ஜென்மத்தில் ஊமையா பிறப்பான் இல்ல குருடனா பிறப்பான்ங்கிறதுல சம்சயம் இல்லை. விக்ரோசமானாங் சுக்ஷாமான் ஜெகாத யம கிங்கரஹ. யமலோகத்துல அவன் போய் மாட்டிப்பான், அங்க போய் நரகத்துல போய் கஷ்டப்பட வேண்டி வரும். அப்ப யமன் கேட்பானா ஏன் இப்படிலாம், ஏன் தீபத்தை அணைச்சுங்கோ, தீபம் இருந்தா பெருமாளுக்கும் மங்களம் வரவாளுக்கும் க்ஷேமம் எல்லாருக்கும் நல்லதாச்சே, தீபத்தை அணைச்சு எல்லாருக்கும் ஹிம்சை பண்ண அப்படினால அதனுடைய பலனாக உங்களுக்கு நான் இப்போ ஹிம்சை கொடுக்குறேன். இதானியம் யாத்தனா போகா கிம் விலாப, இப்ப அழுது என்ன பிரயோஜனம், முன்னாடி ஏன் தீபத்தை அணைச்சங்கோ அப்படின்னு யம தர்மராஜன் சத்தம் போட்டு அதட்டி உருட்டி அவளுக்கெல்லாம் அந்த விஷயத்தை புரி வைக்கிறானா. ஜந்து ஜன்ம சகசிரேபியா ஏதஸ்மின் மானு ஜோயதி தத்ரா பிரதி விமூடத்வாத்து கிம் போகான் அபிதாவதி. அப்படின்னு மனுஷ ஜென்ம அப்படிங்கிறது கிடைச்சிருக்கோ இல்லையோ, கிடைச்ச உடனே அதை வந்து நல்ல விஷயத்துல உபயோகப்படுத்தலாம் அப்படின்னும் போது கை காலெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால அங்க வந்து நல்ல தீபாரோபணம் முதலான கைங்கரியெல்லாம் பண்ணாம இருக்கிறது மனுஷனா பிறந்தும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற ரீதியில ஆயிடும் அப்படின்னு. அதனால யம தர்மராஜன் இந்த கதையெல்லாம் சொல்லி ஹா தா ஹா மாதா ஹா தாத்தா தாத்தேதி பவத்மி கீம் விளப்பதே, இங்க வந்து அழுது என்ன பிரயோஜனம், முன்னாடி தீபத்தை வந்து நீங்க அணைச்சதுதான் இதுக்கெல்லாம் காரணம்னு அவன் சொல்லிட்டே இருக்கான் திருப்பி திருப்பி அப்படின்னு. நவேத்தி சூரிய சந்திராதீன் காலம் ஆத்மானமேவச்ச சாட்சிபூதான் அசேஷஸ்ய சுபஸ்யைக அசுபஸ்யத ஜன்மான் ஜன்யானி ஜாயந்தே புத்திர தாகாதேகினாம் ததர்த்தம் எத்கிருதம் கர்ம தஸ்ய ஜன்ம சதானுதே. இந்த தீபத்தை ஏத்தினாலோ அணைச்சாலோ அதனால் வரக்கூடிய புண்ணிய பாப பலன்கிறது ஏதோ அந்த ஜென்மத்திலோ அப்படியே முடிகிறது இல்லை, மேலே அதனுடைய பாதிப்பாக அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸுங்கிறது அடுத்தடுத்த ஜென்மத்தில் வரும். உதாரணமாக இப்போ லலிதாவுக்கு பார்த்தோம் இல்லையோ, போன ஜென்மத்தில் திரி ஏற்றினா அதனுடைய பலன் இந்த ஜென்மத்துல தீபத்திலேயே ரொம்ப அந்த கைங்கரியத்துல ஆசையோட கல்யும்,
அந்த மாதிரி அதனுடைய தொடர்ச்சி அப்படிங்கிறது மேல மேல வரும் அப்படின்னு இருக்க. அப்படினால அந்த விஷயத்திலையும் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னு. புலஸ்தி உவாச்ச நரகாத்தத்வச்சுத்வா தாமோச்சி ரதி துக்கிதாக சுஷாமகண்டாக திருஷயா பரிஸ்புடித தாலுகாக. நர இப்படி நரகத்துல யம தர்மராஜன் சொன்ன வார்த்தையெல்லாம் கேட்டு நாங்கெல்லாம் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு அவர்கள்லாம் வந்து தங்களையே தாங்கள் நொந்து கொண்டார்கள். அப்போ கிங்கர உவாச்ச யுஷ்மாபி யவுனோன்மாதம் உதித்தை ரவி வேகிபி தியூதோ தியோதாய கோவிந்த கிருஹாத் தீபா புராங்கிருத தேனாஸ்பின் நரகே கோரே சுத்ருஷ்ணா பரிபீடிதாக. நீங்களாம் யவுன அப்ப நான் கிங்கரன் சொன்னானா, நீங்களாம் சின்ன வயசுல என்ன செய்யறோம்னு தெரியாமல் நீங்க பாட்டுக்கு எவ்வளவு மதம் பிடிச்சு நீங்க கோயில இருக்கிற விளக்கு எடுத்து இவ ஆத்துக்கு எடுத்து விடுவா, கோயில பெருமாளுக்கு விளக்கு ஏத்துக்கும், ஆத்துலயே பெருமாளுக்கு விளக்கு ஏத்துக்கும் வச்சுக்கோங்களேன். சில பேர் திடீர்னு வருவா அந்த விளக்கு எடுத்து வச்சுட்டு இவன் வேற காரியத்தை உபயோகப்படுத்துவான். அதெல்லாம் அந்த மாதிரி பாப காரியங்கள்லாம் பண்ணுவோம், அப்படிலாம் நீங்க பண்ணினபடினால்தான் அது பலனை இங்க அனுபவிக்கிறோம் அப்படின்னு அவன் சொன்னான். ஏதத்தே தீபதானஸ்ய பிரதீப ஹரணஸ்ய புண்ணியம் பாபஞ்சகதிதம் கேசவாயத்தனே த்விஜா. அதனால பெருமாள் கோயில்ல தீபாரோபணங்கிறது எத்தனைக்கு எத்தனை புண்ணியமோ அந்த மாதிரி பெருமாள் கோவில தீபத்தை கோயில்கள்ல தீபத்தை அணைக்கிறது அப்படிங்கிறது அத்தனைக்கு அத்தனை பாபமாகும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். சர்வத்ரைவிஹி தீபஸ்ய பிரதானந்திதே விசேஷேன ஜெகத்தாது கேசவ சனிவேசனே. அது மாத்திரம் இல்ல, விளக்கேற்றுதல் அப்படிங்கிறது எங்க பண்ணாலுமே புண்ணியம். அது கோயில்லன்னு இல்ல, ஒரு ஆத்துலயோ இல்ல முன்னாடி எல்லாம் நார்ச்சந்தி இல்லையா இந்த மாதிரி ஜங்ஷன் எல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் விளக்கே தீப்பா, ஏன்னா போற வரவாளுக்கெல்லாம் சௌரியமா இருக்கும். இது பரோபகாரமான ஒரு காரியம், இது எல்லாருக்கும் உபகாரம் பண்ணக்கூடிய லோகத்துல பப்ளிக்கு எல்லாருக்கும் தேவையா இருக்கக்கூடிய ஒரு காரியம் இந்த விளக்கேற்றதுங்கிறது. இது எங்க பண்ணாலுமே இது புண்ணியம் உண்டு அப்படின்னும் போது கேசவ ஆலயத்தை இதை பண்ணா விசேஷமான புண்ணியம் உண்டு அப்படிங்கறத சொல்லவும் வேணுமா. ஏந்த மூகா நிஸ்ருதாக நிர்விவேகா ஹீனா ஸ்தைஸ்தை சாதனேர் விப்ரவரிய தைஸ்தை தீபாக சாது லோக பிரதத்தாக தேவ அகாராதன்யம் அந்நதோ விப்ரணீதாக. யாரு இப்ப குருடர்களாக கண்ணு தெரியாமல் யாரெல்லாம் இருக்காளோ அவெல்லாம் இதை வச்சுன்னு தாராளமா அனுமானம் பண்ணிக்கலாம். போன ஜென்மத்துல அவர்கள்லாம் இந்த மாதிரி பகவான் சந்நிதியிலேருந்து தீபத்தை அவர்கள் அணைத்திருக்கிறார்கள். அப்படி இல்லாட்டா தெருவுல போச்ச வரைச்செல்லாம் இந்த தீபத்தை எல்லாம் அணைக்கிறா. அந்த காலத்துல தெருவுல நடுவுலாம் தீபம் ஏற்றி வைப்பா. ஒருத்தர் திருடெல்லாம் என்ன பண்ணுவா கேட்டா முதல்ல அந்த தீபத்தை அணைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அவன் திருடவே போவான். அதனால திருட்டு தொழிலுக்காகோ இல்ல வேற ஏதாவது திருட்டுத்தனம் பண்ணணுங்கிறதுக்காகோ இந்த தீபத்தை எல்லாம் அணைச்சு ஜனங்களுக்கு யார் வந்து கஷ்டத்தை எல்லாம் கொடுத்து பாபங்களை செய்கிறார்களோ அவர்கள்தான் அடுத்தடுத்த ஜென்மங்கள்ல இந்த மாதிரி ஊமையாகவும் குருடர்களாகவும் இந்திரியங்களுடைய இது இல்லாமல் வாழ பறக்கிறோம். ஏன்னா தீபதானம் பண்ணா முக்கியமா கண்ணுக்கு பலன்னு சொல்லியிருக்கு, இதுலயே வந்திருக்கு. கண்ணு நன்னா இருக்கும் அப்படின்னு அடுத்தடுத்த ஜென்மத்துல கண்ணு நன்னா தெரிஞ்சு அழகா யார் இருக்காளோ அவெல்லாம் பொதுவாகவோ இல்ல பகவான் கோயில்கள்லயோ நல்ல தீபாரோபண கைங்கரியங்கள்லாம் விசேஷமா பண்ணியிருக்கா அப்படிங்கிறதையும் நாம ஓரளவு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இதனுடைய கடைசி ஸ்லோகம். இப்படியாக பெருமாள் கோயில்ல தீபாரோபண கைங்கரியம் அப்படிங்கறதுடைய விசேஷமான பலனை இங்கே சாதிச்சிருக்க. இதுக்கு வந்து விஷ்ணுவாலய தீபாரோபண வைபவம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. சுவாமி தேசிகன் எடுத்திருக்கார் இந்த கதைய, எப்படி விஷ்ணுவாலயத்துல தீபாரோபணம் பண்ணி அதனால விசேஷமான புண்ணியமானது வந்ததோ அப்படின்னு தத்துவமுத்தா கலப வியாக்கியானத்துல சர்வார்த்த சித்தி முதலானதுல இந்த வைபவத்தை எடுத்து வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அதாவது எதுக்காக கேட்டா சில புண்ணிய கர்மங்கள் சில தேசத்துல சில காலத்துல சில விசேஷமான பலனை எல்லாம் கொடுக்கும் அப்படின்னு உண்டு. அந்த மாதிரிதான் இந்த தீபாரோபணங்கிறது பொதுவாகவே அது ஒரு நல்ல காரியம்னா கூட பகவத் ஆலயத்துல அது பண்ணும்போது அது ரொம்ப அத்தியந்த விசேஷமான பலனை கொடுக்கறது. அதனால எந்த கர்மாவுமே பகவானை குறித்து பண்ணணும்னு ஆகும்போது அது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலனை கொடுக்கும். சாதாரணமாக சந்தியாவந்தனத்துல இருந்து ஆகட்டுமே, சந்தியாவந்தனமோ இல்ல வேற ஏதாவது கர்மாவே இருந்தா கூட அது பகவானுடைய பிரீத்திக்காக அப்படியே முதலானதாக பகவத் அர்ப்பணத்தோடு கூட பண்ணால் அது ரொம்ப ரொம்ப விசேஷமான தர்மமாக ஆகும். பகவானை குறிச்சு தீபாரோபணம் தாமே விசேஷம். முதலே சொன்ன மாதிரி அதெல்லாமே கூட கர்மயோகம் ஞான யோகம்லாம் செய்யக்கூடிய அளவு நமக்கு அடுத்தடுத்த ஜென்மங்கள்ல விசேஷமான பலனை கொடுக்க வல்லது அப்படின்னு பகவத்கீதையிலேயே சொல்லியிருக்கார் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதனால இப்படியாக இந்த தீபாரோபண வைபவம், அதாவது கோயில்களை மெழுகுதல் பெருக்குதல் துடைத்தல்
மற்றும் தீபாரோகணம் ஆகியதுதான் விசேஷமான தர்மம் என்பதை இந்த ரெண்டு அத்தியாயத்திலையும் நாம பார்த்தோம். இனி மேற்கொண்டு நாம அடுத்த வாரம் பார்க்கலாம், ஏன்னா அடுத்து வேற ஒரு விஷயம் வரப்போகுது, அதை நாம் மேற்கொண்டு பார்க்கலாம். பரத்யகமசேஷம் யோ ஹரிதித் அபிசம்ஸ்துத அசேஷாக ஹரம் விஷ்ணும் ஹரிவர்ணம் ஹரிம் நுமஹ கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.